வழங்கி சான்றிதழ் வழங்கி சிறப்பித்திருக்கிற தம்பி கல்யாணசுந்தரம் அவர்கள் உள்ளிட்ட அந்த அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை பேரையும் நான் எல்லார பாராட்டுகளை பார்த்திருக்கிறேன். ஜெயம் அறக்கட்டளை மட்டுமின்றி இரட்டைமலை சீனிவாசன் அறக்கட்டளை, இந்த இரண்டு அறக்கட்டளைகளும் இணைந்து இந்த விருது வழங்குகிற விழாவை தொடர்ந்து நடத்தி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. நெடுநேரம் பேச வேண்டும், ஆனால் விமானத்தை இட்டா பிறகு நான் சென்னை போய் சேர முடியாது, நாளைக்குத்தான் போய் சேர முடியும். சமூகத்திலே மக்களுக்கான தொண்டு செய்யக்கூடியவர்களை அங்கீகரிப்பது என்பது மகத்தான பணி. நம்முடைய கட்சியின் சார்பில் கூட ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கும் விழாவை 2008 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வருகிறது. தலித் மக்களின் நலன்களுக்காக பாடுபடக்கூடிய தலித் அல்லாதவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்பேத்கர் சிலர் என்கிற பெயரில் முதன் முதலாக ஒரே ஒரு விருதினை 2007 சென்னையிலே நாம் வழங்கினோம். தலித் அல்லாதவர்களுக்கு அம்பேத்கர் விருது என்றால் அது தலித்துகளுக்கு தான் வழங்க வேண்டும் என்கிற நிலை இந்தியா முழுவதும் இருக்கிறது. அம்பேத்கர் விருதினை தலித் அல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை முதலில் தொடங்கி வைத்த தமிழக அரசின் சார்பிலே அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. வேதா முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை அந்த விருதினை எனக்கு வழங்கினார். முதன் முதலாக வாழ்நாளில் பெற்ற ஒரு விருது, முதல் முதலாக பெற்ற விருது புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரில் பெற்ற ₹1,00,000 ஒற்றியுடன் தங்க பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை சிறப்பித்தார். என் பெயரை தெரிவு செய்த போது அவருக்கு நன்றி சொல்வதற்காக கோபாலபுரம் இல்லம் சென்றிருந்தேன். அப்போது தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து நான் சொன்னேன், தலைவர் அவர்களே தவறாக எழுதிவிட வேண்டாம், நான் இப்படி ஒரு ஆலோசனை சொல்வதற்காக என்று அவரிடத்தில் சொல்லிவிட்டு சொன்னேன். அம்பேத்கர் பெயரில் உள்ள விருதுகளை